நன்றி சொல்ல மேடம். மேடம் நான் படிச்சுட்டு வேலை பார்க்கணும். நான் படிச்சு வேலை பார்க்க டாடா பண்ண படிச்சு வேலை டாடா பண்ண டாக்டர் டாக்டர் ஆக போறேன். டாக்டர் படிச்சு சரி செஞ்சுக்கிட்டு எப்போ வாங்க ஊர் எனக்கு கேட்டா தெரியல. கண் பார்வை குறைபாடு உள்ள 7ஆம் வகுப்பு சிறுமிக்கு அறுவை சிகிச்சை செய்ய தனது சொந்த நிதியை வழங்கி உதவி செய்த MP கனிமொழி. சிகிச்சை முடிந்து நலம் பெற்ற சிறுமியிடம் வாழ்த்து கூறிய கனிமொழி. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே தாமிரபரணி ஆற்றையொட்டி அமைந்திருக்கும் மேலஆத்தூர் சொக்கப்பழங்கரை கிராமத்தில் கடந்த மாதம் பெய்த கனமழையினால் அப்பகுதி குடியிருப்புகளில் வெள்ளம் புகுந்து ஏராளமான சேதங்கள் ஏற்பட்டன. கடந்த டிசம்பர் 27ஆம் தேதி திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி அந்த பகுதிக்கு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்யவும் பல உதவிகளை மேற்கொள்ளவும் சென்றிருந்தார். அப்போதுதான் சிறுமி ரேவதியை கண்டு கலங்கி போனார் கனிமொழி. 7ஆம் வகுப்பு பயின்று வரும் அந்த சிறுமிக்கு கண் பார்வை குறைபாடு. தனக்கும் உலகத்தை காண வேண்டும், மருத்துவராக படிக்க ஆசை, கண் மட்டும் நன்றாக தெரிந்தால் நிச்சயம் படித்து பெரியாளாகி விடுவேன் என்ற கனவுகளை சுமந்திருந்த சிறுமி ரேவதியை கண்ட கனிமொழி அவரை கனிவோடு அருகே அழைத்து அவரது மருத்துவ சிகிச்சைக்கு உதவி செய்வேன் என உறுதியளித்தார். சிகிச்சைக்கும் ஏற்பாடு செய்து கடந்த 6ஆம் தேதி நெல்லையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அந்த சிறுமிக்கு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது. தொடர்ந்து குணம் பெற்று வீடு திரும்பிய சிறுமி மகிழ்ச்சியில் இருக்க ஏரல் வட்டாட்சியர் கோபாலகிருஷ்ணன் சொக்கப்பழங்கரை கிராமத்தில் உள்ள சிறுமியின் வீட்டிற்கு நேரில் சென்று கண் அறுவை சிகிச்சைக்கு பிறகு எவ்வாறு சிறுமி உள்ளார் என நலம் விசாரித்தார். அப்போது காலில் வந்த MP கனிமொழி சிறுமி ரேவதியிடம் நலம் விசாரித்து வாழ்த்துக்களை கூறினார். அந்த சிறுமிக்கு ஏராளமானோர் வாழ்த்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் MP கனிமொழிக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன.